திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் திடீரென தீ குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. பழவேற்காட்டில் மீன் பிடிப்பது தொடர்பாக இரு பிரிவு மீனவர்களிடையே ஏற்பட்ட பிரச்சினை சம்பந்தமாக சார் ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் பழவேற்காடு கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய மீனவர்கள் திடீரென உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே மின்கம்பம் நடுவே வளர்ந்து வரும் மரத்தை அகற்ற மின்வாரிய அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பூதலூர் பூதராயநல்லூர் செல்லும் சாலை அருகே உள்ள விவசாய நிலத்தில் இரும்பு மின்கம்பம் உள்ளது. இந்த கம்பத்தில் உயரழுத்த கம்பிகள் செல்லும் நிலையில் பல நாட்களாக மின்கம்பம் நடுவே சிறிய ஆலமரம் வளர்ந்து வருகிறது. இந்த மரம் முற்றிலும் வளர்ந்து மின்சார விபத்தை ஏற்படுத்துவதற்கு முன் அதனை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் 2 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த மழைநீர் வடிகால் பணி குறித்து நியூஸ்ஜேவில் செய்தி வெளியானதை அடுத்து அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு வடிகால் அமைக்கும் பணியை மீண்டும் துவங்கினர். வாரச்சந்தை வளாகத்திற்கு அருகே சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டு பிறகு எவ்வித பணியும் நடைபெறாமல் இருந்தது. இதுகுறித்து நமது நியூஸ்ஜே தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து தற்போது பணிகள் மீண்டும் துவங்கி நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் தடையை மீறி ஆபத்தை உணராமல் காவிரி கரையோரங்களில் சுற்றுலாப் பயணிகள் குளித்து வருவதை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 2வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தடையை மீறி காவிரி கரையோரங்களில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் ஈமச்சடங்கு செய்பவர்கள் கூட்டம் கூட்டமாக குளித்து வருகின்றனர். அசம்பாவிதம் ஏதேனும் நடைபெறுவதற்குள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களை மாவட்ட நிர்வாகம் புறக்கணிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, மாவட்டத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகள் திமுக மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை கழக செயலாளர்களை கொண்டே நடைபெறுவதாகவும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பின்பு அரசு பதவியில் இல்லாதவர்களை, திமுக மாவட்ட செயலாளர்களை, திமுக ஒன்றிய செயலாளர்களை வைத்து இந்த அரசு பணிகளை தொடங்கி கொண்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுப்பதில்லை. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் இன்று புகார் மனு கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே இது போல நடக்கிறது என்று சட்டமன்றத்திலே, சட்டப்பேரவை தலைவரிடத்திலே புகார் கொடுத்திருக்கிறோம். திருச்சி மாவட்டம் கீரம்பூர் கிராமத்தில் கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபடும் இளைஞர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த சில தினங்களாக கஞ்சா போதையில் சில இளைஞர்கள் சாலையில் செல்லும் பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எனவே இதனை கண்டிக்கும் விதமாக கிராம பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்தவும் அவர்கள் வலியுறுத்தினர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணைக்கு நேற்று 10,232 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 12,444 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 64.90 அடியாகவும் நீர் இருப்பு 28.47 TMC உள்ளது. இதன் காரணமாக அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது.
சிவகங்கை அருகே பாழடைந்து பயன்பாடற்ற நிலையில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி கட்டிடத்தில் ஏடிஎம் மையம் செயல்படுவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காந்தி வீதியில் 20 ஆண்டுகளாக இயங்கி வந்த மத்திய கூட்டுறவு வங்கி பாழடைந்து இடிந்து விழும் நிலையில் இருந்ததால் தற்போது வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இதையடுத்து வங்கி நிர்வாகம் பொதுமக்கள் கட்டிடத்தின் அருகே செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விளம்பரம் வைத்துள்ளது. ஆனால் அதே கட்டிடத்தில் அந்த வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதல் அந்த வங்கி ஏடிஎம் அப்புறப்படுத்திட்டு அதை கட்டடத்தை இடிச்சுட்டு புதிய கட்டடத்தை கட்டுறதுக்கு இங்கே உள்ள கூட்டுற வங்கி நிர்வாகம் தலையிடணும். இதனால் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால் உயிர் பாதிப்போ வேறு ஏதாவது அவசரமாக நிகழ்வுக்கு முன்னாடி இந்த வங்கி பழுதடைந்துன்னு வங்கி சொன்ன அறிவித்த இந்த கட்டடத்தை இடிச்சுட்டு புதிய கட்டடம் கட்டி கொடுப்பதற்கு இந்த மாவட்ட தெரிஞ்ச கூட்டுறவுத்துறை அமைச்சர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஆக்கிரமிப்பு இடங்களை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாண்டியநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட பானாவரம் கூட்டுரோடு பகுதியில் சாலை விரிவாக்கப் பணிக்காக ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொள்ளும்படி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்பினை அகற்றுவதற்காக ஜேசிபி இயந்திரங்களுடன் வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் தடையை மீறி ஆபத்தை உணராமல் காவிரி கரையோரங்களில் சுற்றுலாப் பயணிகள் குளித்து வருவதை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 2வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தடையை மீறி காவிரி கரையோரங்களில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் ஈமச்சடங்கு செய்பவர்கள் கூட்டம் கூட்டமாக குளித்து வருகின்றனர். அசம்பாவிதம் ஏதேனும் நடைபெறுவதற்குள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களை மாவட்ட நிர்வாகம் புறக்கணிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, மாவட்டத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகள் திமுக மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை கழக செயலாளர்களை கொண்டே நடைபெறுவதாகவும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பின்பு அரசு பதவியில் இல்லாதவர்களை திமுக மாவட்ட செயலாளர்களை, திமுக ஒன்றிய செயலாளர்களை வைத்து இந்த அரசு பணிகளை தொடங்கி கொண்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுப்பதில்லை. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் இன்று புகார் மனு கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே இது போல நடக்கிறது என்று சட்டமன்றத்திலே, சட்டப்பேரவை தலைவரிடத்திலே புகார் கொடுத்திருக்கிறோம். மின் விளக்குகள் எரியாததன் காரணமாக சென்னை வேளச்சேரி தாம்பரம் பிரதான சாலை இருளில் மூழ்கி கிடப்பதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் நிலவி வருகிறது. வேளச்சேரி தாம்பரம் பிரதான சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகள் கடந்த சில மாதங்களாக எரியவில்லை. தினசரி, மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையை கடந்து செல்லும் நிலையில் விடிய அரசின் அலட்சியத்தால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. எனவே விடிய அரசின் மின்வாரியம் உடனடியாக இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி மின் விளக்குகள் எரிய வழிவகை செய்ய வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். விடிய திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து திருவண்ணாமலை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை நகராட்சி அலுவலகத்தில் சாதாரண நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக கவுன்சிலர்கள் சந்திரபிரகாஷ், சாந்தி, ஸ்ரீனிவாசன், டாக்டர் பழனி உள்ளிட்டோர் விடிய திமுக ஆட்சியில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி திமுக நகர்மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே விடிய ஆட்சியில் தரமற்ற கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கெண்டையனஹள்ளி ஊராட்சி சந்திராபுரம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ்
10,29,000 ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டன. தற்போது இந்த கால்வாய்களில் உடைப்பு ஏற்பட்டு குப்பைகள் தேங்கி கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கழிவுநீர் வெளியேற முடியாமல் வீட்டின் முன்பு தேங்கி கிடப்பதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முறைகேடாக ஒரே பக்கம் டைனேஜை வந்து தகர்த்த வச்சு அடித்து ஜல்லியை போட்டு பாதி வந்து காங்கிரீட் போடாமல் மூடிட்டு போயிட்டாங்க. அது வந்து வாட்டம் வைக்காமல் தண்ணி வந்து உள்ளுக்குள்ளேயே டைனேஜிலேருந்து வாட்டமாக தண்ணி போகாமல் கொசுவெல்லாம் சேர்ந்து தண்ணி வந்து வெளியே போக மாட்டேங்குது. 3,10,000 பில்லு எடுத்துட்டாங்க. அதில் வந்து ஒரு 7-8 மீட்டர் போடவே இல்லை அவங்க. அது நாங்கள் பிடிஓ கிட்ட போய் கேட்டக்குள்ள இவ்வளோ தான் இருந்தது, நாங்கள் போட முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறியோ பண்ணிக்காங்க அப்படின்ட்டாங்க. வேலூர் அருகே தண்ணீர் கேன் விநியோகம் செய்யும் ஊழியர்கள் முதல்நிலை காவலரை மிரட்டி தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. குடியாத்தம் பேர்ணாப்பட்டு காவல் நிலையத்தில் அத்திக் என்பவர் முதல்நிலை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருந்த போது எதிரே தண்ணீர் கேன் ஏற்றி வந்த சரக்கு வாகனமும் காரும் உரசியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சீருடை அணியாமல் இருந்த காவலரை சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் ஊழியர் சேர்ந்து மிரட்டியும் தாக்கியும் உள்ளனர். இதுகுறித்து முதல்நிலை காவலர் அத்திக் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.